ஆர்பிசியில் 16 ஆர்பிசி வந்து 6 ரூபாய் முழுமையாக பாக்கி இருக்க 6 ஆர்பிசியில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஆர்பிசி எங்களோட பெருந்தோட்ட நிறுவனம், அதாவது ஆஸ்திரேலிய பெருந்தோட்ட நிறுவனம் மொத்தமாகவே தொழிலாளர்களை கொடுத்துருக்கு. இதுதான் இது சிடபிள்யூசியா இல்லை மாற்று தொழிற்சங்கமாக பார்க்க மாட்டேங்கிறேன். நீங்க வந்து எனக்கு வேலை செய்யறீங்கன்னா நானும் தூண்டு தான். இதான் அவங்களோட மென்டர். ஸோ ஒரு விஷயம் வெளிப்படையாக பேசணும், உங்க எல்லாருக்குமே ஒரு கோபம் தான் இருக்கு. என்னோட ஒரு வருஷமா நாங்கள் கஷ்டத்துல இருக்கோம், இப்ப ஏன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை? காரணம் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வேலை வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க, இந்த 1000 சம்பளம் வாங்க பிற்பாடு. அந்த வழக்கு தாக்கல் செய்யும் போது கடைசியில் கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது நம்மளால அது சம்பந்தமா எந்த வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. தோட்டத்தோரமாக வந்து நம்ம தலைவர் தலைவர் எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்கோம். கடைசியில் நம்ம தலைவர் தலைவர் தொழிற்சங்கத்தை நம்ம வாங்குறோம் இல்லையோ, தோட்டத்தலைவர் தோரமாக சொன்னது நல்லாவே நம்ம. ஸோ அதனால இன்னைக்கு பாருங்க, கடைசியில் இன்னைக்கு கோர்ட் கேஸ் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கோம். நாங்கள் வந்து இதை ஒரு வெற்றியாக கொண்டிருக்கோம். காரணம் வந்து இந்த 1000 ரூபாய் இல்லை கடைச்சது காரணம் கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு உயர் நீதிமன்றத்தில் முதல் முறையாக ஒரு தொழிற்சங்கம் ஒரு வழக்கை ஜெயிச்சு இந்த நிறுவனங்களுக்கு எதிர். அது மட்டும் இல்லாமல் இந்த நீதித்துறை முன்மாதிரின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒரு தருணத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா மறுபடியும் அந்த தருணம் ஏற்பட்டுச்சுன்னா அதே தீர்ப்பு. ஸோ இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் இந்த சபல நிறைய சபை ஊடக வந்திருக்க 1000 ரூபாய்க்கு நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பு தந்திருக்காங்க. நாளைக்கு இதே சபல நிறைய சபைக்கு நாங்கள் போய் 3000 ரூபாய் கேட்டால் அது எந்த இலக்காக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த இலக்கை போய் முன்வைக்கிறோமோ நீதிமன்றம் வந்து கட்டாயம் அதே தீர்ப்பை தான் கடைபிடிக்கணும். இதுதான் சட்டம். உங்களுக்கு வந்து 700 ரூபாய் 100 100 100 அப்படி பிரித்து கொண்டு வந்து தந்துருக்கு. ஆனால் திருப்பி திருப்பி அதே பிரச்சனைகள் தான் வரும். கூட்டப்பந்தம் இருக்கும் போது கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால தான் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் ஒரு ஒரு பயம் வரட்டும். பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இதான் உண்மை, இதான் யதார்த்தம்னு அந்த ஒரு உணர்வு வந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் நம்புறோம். குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் இலங்கையோட தொழிற்சத்தை நம்பணும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சட்டமும் நம்மளை கைவிட்டுச்சு. ஏன்னா இன்னைக்கு கோர்ட் கேஸ் ஜெயிச்ச பிற்பாடு கூட பல்வேறு தோட்டங்கள் ஆஸ்திரேலியா மக்கள் பல்வேறு தோட்டங்கள் பல்வேறு வகையிலும் உங்களோட உங்களை துன்புறுத்திட்டு இருக்கோம். நான் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன், இந்த மேடையை உட்காந்துருக்க நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஆனால் மேடையை தாண்டி உட்காந்துருக்க எல்லாரும் என்ன பண்ண பார்க்குறாங்க, செந்தில் தோட்டம் மாதிரி ஜீவன் தோட்டம் மாதிரி ஒட்டுச்சு, ஜீவன் தோட்டம் மாதிரி ராமேஸ்வரம் ஒட்டுச்சு, ராமேஸ்வரத்துக்கு சிவராஜ் சோழர் சும்மா இப்படியே போட்டுட்டே இருக்காங்க. பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் வெளிப்படையாக மட்டும் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சட்டம் 1000 ரூபாய் சொல்லுது, அடுத்த பேச்சுவார்த்தை வரைக்கும் தான் இருக்கு, இது அவசரம் போகாது. அடுத்த பேச்சுவார்த்தை வரைக்கும் நியாயமான சம்பந்தம் தான். ஏன் அந்த கம்பெனிக்கு தொழிற்சங்கத்துக்கும் நடுவே இந்த உருவாக்கு? ஏன்னா நான் வந்து பாருங்க, மற்ற தொழிற்சங்கங்கள் மாதிரி நான் அவங்க போய் சொல்ல விரும்பல, கம்பெனி தான் அவங்க நிரந்தரம் இருக்கு, அதெல்லாம் சும்மா நடிக்கும். நான் அவங்க வெளிப்படையாக சொல்றேன், நம்ம இங்கே இந்த இடத்துல வாழ்த்துட்டு இருக்கோம்னா இந்த தேயிலை தோட்டமும் இருக்கணும், அதே மாதிரி நம்மளும் இருக்கணும், நம்மளுக்கு தேவையான மரியாதையும் இருக்கு. அதை விட தொழிற்சங்கங்கள் முக்கியமாக இருக்கணும். இன்னைக்கு சில பேருக்கு தொழிற்சங்கம் தான் கருத்து. ஏன்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுகளோ பிரச்சனை, இந்த இந்த ஓட்ட போர்டுகளோ பிரச்சனை தொழிற்சங்கங்கள் தான் மோசம். ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியாது, நீங்கள் எதிர்பார்க்காது, மற்றவங்களுக்கு தெரியாது தேயிலை தோட்டத்தில் தொழிற்சங்கங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நாங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும், நான் இந்த எந்த தொழிற்சங்கத்தையும் தவறாக சொல்ல மாட்டேன். உண்மைக்கும் இந்த இடத்துல மாட்டு தொழிற்சங்க தோட்ட கமிட்டிக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், அவங்களும் முன்னால் வந்து சொன்னாங்க, இல்லை இல்லை நம்ம ஒற்றுமையாக செய்யும், அதனால என்னோட சார்பாக நீங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சேன். ஆனால் இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஒரு சொல்ல விரும்பல, எல்லாம் சரியாயிரும், கவலையப்படாதீங்க. தற்காலிக வெற்றியை நினைச்சு நிரந்தரமாக தோல்வி அடைஞ்சிடாதீங்கன்னா அவங்க சொல்லுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், அடுத்த சில வாரங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் இதை முடிச்சு தரமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 10 பேர் நம்மளை நம்பி தோட்டத்தில் இருக்காங்கன்னா 10 பேர் உண்மையாக நம்மளுக்கு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. கட்டாயம் 2 பேர் இருப்பாங்க குழப்பிடும், தோரமார் கட்டாயம் சொல்லுவார் 6 மணிக்கு அப்புறம் இந்த 2 பேர் என்ன பாருங்க உன் மேலே இது, நீ இந்த குரூப்போட நீ இந்த குரூப்போட அப்படிதான் அவங்களோட திட்டமே இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒற்றுமையான கட்டாயம் நம்ம உங்கள் பின்னாலே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற இந்த தொழிற்சங்க நடவடிக்கை வந்து என்னோட கட்டளையோ அவரோட உத்தரவோ அவரோட உத்தரவோ கிடையாது, இது முழுமையா உங்களோட முயற்சி. உங்களுக்கு பின்னால நான் நிற்கிறோம், பிரச்சனை வந்தா முன்னால கட்டாயம் வந்து
உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.